தனித்தனியை வளர்த்துவிட்ட 5 படங்கள் என்ன அப்படிங்கறதும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வித்தியாசமான பாடல்களால தனக்குன்னு ஒரு கூட்டமே உருவாக்கி இருக்கிறவர் தான் நம்ம விஜய் ஆண்டனி. இந்தியாவோட முதல் இசையமைப்பாளரா 2009 கேன்ஸ் தங்க லயன் அவார்ட நாக்குமுக்க பாட்டுக்கு பெற்றவர். இசையமைப்பாளர், பின்னணி பாடகர், நடிகர், எடிட்டர், இயக்குனர் போன்ற பல துறைகள்ல தன்னோட தடங்களை பதிச்சவர் தான் இவர். இவர் வளர்த்து விட்ட 5 படங்கள் என்ன அப்படிங்கறத வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நான் ஜீவா சங்கரோட டைரக்ஷன்ல 2012 சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமா வெளிவந்தது நான். சித்தார்த், ரூபா மஞ்சரி போன்ற நடிச்சிருக்காங்க. உளவியல் பிரச்சனை உடைய ஹீரோ, அதுக்கப்புறமா நரம்பு மண்டல நிபுணரா மாறி சிறு வயதுல நடந்த விபத்தை சஸ்பென்ஸோட சொல்றது திரைப்படம். முக்கியமா மனித உளவியல், ரிவெஞ்ச் எடுக்கிறது போன்றவற்றை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். இரண்டாவதா சலீம், விமல் குமாரோட டைரக்ஷன்ல 2014 ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமா வெளிவந்த சலீம் விஜய் ஆண்டனிக்கு ஒரு நல்ல வெற்று திரைப்படமா அமைஞ்சது. இதுல டாக்டர் சலீமா எப்படி அரசியல் ரீதியா ஏற்படுற பிரச்சனைகளை பரபரப்புகளும் திருப்பங்களும் அடுக்கடுக்கா கொண்டு விழிப்போட எதிர்கொள்றதே இந்த படத்தோட கதை. மூன்றாவது பிச்சைக்காரன், சசியோட டைரக்ஷன்ல 2016 சென்டிமெண்டல் மற்றும் சமூக கருத்தையும் கொண்டு வந்தது பிச்சைக்காரன். உடல்நிலை சரியில்லாத அம்மாவுக்காக பிச்சை எடுக்கிற மிகப்பெரிய முதலாளியோட பரிதாபமும் வாழ்க்கையோட படத்தை உணர்வதே திரைப்படத்தோட மைய கருத்து. ரசிகர்கள் கிட்ட நல்ல அமோக வரவேற்பு கிடைச்சது, பயங்கரமான ரீச் ஆனது. அடுத்ததா கொலைக்காரன், ஆண்ட்ரூ லூயிஸோட டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி அர்ஜுனோட கூட்டணியில 2019 வெளியானது கொலைக்காரன். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாகவும் விஜய் ஆண்டனி கரியர்ல முக்கியமான படமாகவும் இருக்கும். நல்ல வசூலியும் பெற்று ரசிகர்களோட பாராட்டையும் பெற்றது. கடைசியா கோடியில் ஒருவன், மெட்ரோ படத்தை இயக்கிய அனந்த கிருஷ்ணனோட டைரக்ஷன்ல 2021 வெளிவந்த படம் கோடியில் ஒருவன். விஜய் ஆண்டனி, ஆத்மிகா, ராமச்சந்திர ராஜா, பிரபாகர் போன்றோர் நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா தன்னோட வேலையில கவனம் செலுத்திக்கிட்டு கிரைம் கரப்ஷன் போன்றவற்றை ஒழிக்கிறதே இந்த படம். சரி, ஓகே, விஜய் ஆண்டனி நடிச்ச இந்த படங்கள்ல இந்த படம் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஏஜி மாடர்ன் மீடியா சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சீரியல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஏஜி மாடர்ன் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.